ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பனானா சாக்லேட் ஐஸ்க்ரீம் தான் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருளாக என்னென்னன்றத பார்த்துருவோம் வாங்க நான் மூணு கற்பூரவள்ளி வாழைப்பழம் எடுத்திருக்கேன் பழுத்த பழமாக ரெண்டு பத்து ரூபா டெய்ரி மில்க் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கால் கப் அளவுக்கு கம்மியான காய்ச்சினா ஆர்ன பால் எடுத்திருக்கேன் இப்போ இந்த வாழைப்பழத்தை ஒரு பவுலில் தோல் உரிச்சு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆலுன்ற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தனம் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் எல்லா வாழைப்பழத்தையும் கட் பண்ணி எடுத்துடுறேன் நான் வந்து இன்னைக்கு கற்பூர ஆட் பண்ணுறேன் நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்டே ஸ்டோர் பண்ண போகிறோம் ஏன்னா இது வந்து வழவழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதுனால இப்போ பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நான் எடுத்துட்டேன் இதை இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் நான் ஆட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு இது கூட சுகர் இது கூட நான் சாக்லேட் ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு பனங்கற்கண்டு நாட்டு சக்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கேட்க சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இப்போ நான் இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடுறேன் இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு எயிட் ஹவர்ஸ் கிட்டே நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நான் ஒரு பவுலில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி குழந்தைங்க வீட்டில் குழந்தைங்களே இப்போ ட்ரை பண்ணலாம் இதை இதுக்கு மேலே நீங்கள் எதுனாலும் நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா சாக்லேட் சிரப் கூட இதோட சர்வ் பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே கார்னிஷ் செய்கிறப்ப இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சி இப்போ நான் இது மேலே பாதாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணதை இதில் மேலே வச்சுட்றேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்